Hi Kutties, நம்ம இன்னைக்கு 3rd Standard Term 2ல தமிழ் புக்ல 2nd யூனிட் பார்க்க போறோம். 2nd யூனிட் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. என்ன விவாதம்? நாங்கள் தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுறோம் அப்படின்னு மரங்கள் சொல்லுது. ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு மரம் மிருகங்களை பார்த்து, அதாவது விலங்குகளை பார்த்து சொல்லுது. எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சிங்கராஜா சொல்றாரு. யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இல்ல மரம் கேக்குது. ஓ, நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சிங்கராஜா சொல்றார். ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். இதுதான் போட்டி அப்படின்னு மரம் சொல்லுது. ஒரு மாசத்துக்கு நீங்க எல்லாரும் காட்டை விட்டு வெளியில போய் நீங்க வசிக்கணும், மரங்கள் இல்லாத பகுதியில் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஒத்துக்கொள்கிறோம்னா ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிறோம், அதனால நாங்க ஒத்துக்கிட்டு காட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு முயல்குட்டி சொல்லுது. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. ஏன் பாலைவனம் நோக்கி போகுது? ஏன்னா அங்க காட்டுல இருக்கிற மாதிரி மரங்கள் எதுவுமே அங்க இருக்காது. ஒன்னு ரெண்டு செடி இருக்கும், அதுவும் முச்செடி, அதாவது கேக்டஸ் கள்ளி செடிகள் தான் இருக்கும். தண்ணி குடிக்க அந்த அளவுக்கு இருக்காது, அங்கங்க கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். ஸோ காடுகள் இல்லாத பகுதின்றனால அது பாலைவனத்தை நோக்கி பயணம் பண்ணி எல்லாம் போகுதுங்க. எல்லாம் போயும் சேர்ந்தாச்சு. போயிட்டு மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. ஏன்னா அதுக்கு வேர்த்து கொட்டுது, அந்த வெயில் அதால தாங்க முடியல. அதுக்கு முயல் குட்டி என்ன சொல்லுதுன்னா, எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்லுது அந்த முயல் குட்டி. ஏன்னா முயல் கிழங்குகள் காய்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளரும், அதுக்கு அதெல்லாம் அங்க கிடைக்காது. ஏன்னா அது ஒரு மணல் பகுதி, மணல் பகுதியில அந்த மாதிரி எதுவும் வளராது இல்லையா. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். அங்க விலங்குகள் வந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில இருக்க மக்கள் முடிஞ்சவர்களும் சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடி எடுத்துட்டு போறாங்க. வேட்டையாடுறதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க. ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறாரு. இவங்க மனுஷங்க தான் வந்துட்டாங்களே, நாங்க எப்படி தப்பிச்சு போறது, ஒளிஞ்சிக்கிறதுக்கு மரங்கள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோபமா கத்துறாரு. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேட்டையாடிய அனிமல்ஸ் எல்லாம் மிருகங்கள் எல்லாத்தையும் வலை போட்டு கட்டி தூக்கிட்டு போறாங்க. மீதி விலங்குகள் ஒன்றி கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. அங்க மீதி பொழைச்சிருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நம்ம காட்டை விட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்புப்பா, அதனால நம்ம காட்டுக்கே மறுபடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் மறுபடி போறாங்க. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். காட்டுல இருந்து விலங்குகள் போயிடுச்சு, விலங்குகளுக்கு அங்க ஆபத்து நடந்துருச்சு. ஸோ இப்ப காட்டுல என்ன நடக்குதுன்னா, மிருகங்கள் காட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் வந்து இந்த மரங்களை நம்ம அறுத்துட்டு போவோம், இப்ப விலங்குகள் எதுவுமே இங்க இல்ல, அதனால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு இந்த மரங்களை அறுத்து எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு மனிதர்கள் வந்து முடிஞ்சளவு மரங்களை வெட்டுறாங்க. வெட்டிய மரங்களை எடுத்து செல்கின்றன, எடுத்து சென்றன. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. அங்க பாதி வெட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மரங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு விலங்குகள்லாம் பாவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்குது மரங்களை. நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு மரம் ரொம்ப சோகத்தோட விலங்குகளை பார்த்து சொல்லுது. மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னு சொல்லி சிங்கராஜா பயங்கர கோபத்தோட
கத்துறாரு. என்னாச்சு என்னாச்சு உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இங்கே சில நண்பர்களை காணோம் அப்படின்ட்டு மரம் கேக்குது. யார்கிட்ட? மானை பார்த்து கேக்குது. அதுக்கு மான் என்ன சொல்லுது? பாலைவனத்தில் இருந்த போது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். பாலைவனத்துக்கு நாங்கெல்லாம் போனோம் இல்லையா, அப்ப வந்து எங்கள சிலரை மனுஷங்க வேட்டையாடி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மான் சொல்லுது. எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுது மான். இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. நீங்களும் பெரியவங்க இல்லை, நாங்களும் பெரியவங்க இல்லை, நம்ம எல்லாருமே சமம்தான். நீங்க எங்களை நம்பியிருக்கீங்க, நாங்க உங்களை நம்பியிருக்கிறோம். நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு மரங்கள் ஒத்துக்குது. அதே மாதிரி விலங்குகளும் காட்டுல இருந்தது எங்களுக்கு தண்ணி, உணவு, பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒத்துக்கிறாங்க. இத முன்னாடியே யோசிச்சிருந்தா சில மரங்களும் போயிருக்காது, சில விலங்குகளும் போயிருக்காது அப்படிதானே. இத வந்து நல்ல பண்புகளை வளர்த்தல். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒற்றுமையே வலிமை. காட்டுல உள்ள விலங்குகளும் மரங்களும் ஒன்னா இருந்திருந்தா மனிதர்கள் உள்ள வந்து இவங்க ரெண்டு பேருமே வேட்டையாடி இருக்க மாட்டாங்க இல்லையா. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போனனால தனித்தனியா ரெண்டு பேரையுமே முடிஞ்சவரலும் மனுஷங்க வேட்டையாடிட்டாங்க. வாங்க பேசலாம். மரங்கள் விலங்குகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் பயன் தருகின்றன. எப்படி? உன் கருத்தை வெளிப்படுத்துக. மரங்கள் வந்து நமக்கு நிறைய பயன்கள் தருது. முக்கியமா நல்ல ஆக்சிஜனை கொடுக்குது. மரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் எதுக்கு தேவைப்படுது? நம்ம சுவாசிக்கிறது அந்த ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால சுவாசிக்கவே முடியாது. அதே மாதிரி மரங்கள் இருந்தாதான் மண் வளமாகும். மரங்கள் இருந்தாதான் மண் அரிப்பு தடுக்கும். மரங்கள் இருந்தாதான் மேகங்கள் கூடி நமக்கு மழை நிறைய தரும். மழை நிறைய வந்தாதான் நமக்கு விவசாயம் செழிக்கும். விவசாயம் நல்லா செழிச்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்பதான் விவசாயிகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. மரங்கள் மூலமா பூமி வெப்பமாகாம தடுக்க முடியும். அதனால மரங்கள் நிறைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம நடணும். ஓகே, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். படிக்கணும், சிந்திக்கணும், எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? ரெடியா இருக்கீங்களா தேர்வு செய்யறதுக்கு? ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள். ஸ்டார்டிங்ல வந்து இந்த கதையோட ஸ்டார்டிங்ல மரங்கள் வந்து போட்டி ஏத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது முயல் குட்டி சொன்னுச்சு, நாங்க போட்டிய ஏத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு இல்லையா. சோ ஒத்துக்கொள்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க சொன்ன முடிவுக்கு, இந்த போட்டிக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சோ அதுதான் ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் என்னது? ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்று கொள்கிறோம். வேட்டை கூட்டல் ஆட, வேட்டை கூட்டல் ஆட, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. இத வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க, வேட்டை கூட்டல் ஆட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆ அப்படின்னு முடியுது. சோ இத சேர்க்கும் போது ஆ வரிசையில தான் சேரும். இங்க என்ன, இது வந்து ஆ அப்படின்ற இடையில உள்ள ஒரு எழுத்து சேர்ந்திருக்குதுன்னு பாக்கலாம். இங்க வந்து வேட்டை எடன் கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஆன்ற வார்த்தை வரல, வேட்டை ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுவும் தப்பான வார்த்தை. இது வெட்டை ஆடன்னு கொடுத்துருக்கிறாங்க, இதுவும் தப்பான வார்த்தை. இங்க வேட்டை ஆட, வேட்டை யாட, ஆ இங்க வந்திருக்குது இல்லையா. யா வந்து முடியற ஓசை என்ன ஓசை? யா, ஆ அதுலதான் முடியுது. சோ வேட்டை கூட்டல் ஆட அப்படின்றத சேர்த்து எழுதும் போது வேட்டை ஆட அப்படின்னு வரும். அடுத்தது மரங்கள் இடையே.
இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முன்னாடி வந்து நம்ம சேர்த்து எழுதணும் இல்லையா, வேட்டை கூட்டல் ஆட சேர்த்து எழுதணும். இந்த மரங்கள் இடையே பிரிச்சு எழுதணுமா. சோ இது மரங்கள் இடையே, இது நம்ம சாதாரணமா பேசும் போதே புரியுது, மரங்கள் இடையே மரங்களுக்கு நடுவே அப்படின்னு புரியுது. சோ இப்ப இதை நம்ம பிரிக்கும் போது மரம் கூட்டல் இடையே, மரங்கள் கூட்டல் இடையே. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மரங்கள் கூட்டல் இடையே கொடுத்துருக்காங்க, மரங்கள் கூட்டல் இடையே கொடுத்துருக்காங்க. மரங்கள் இடையே, மரங்கள் நிறைய மரங்கள் கூட்டல் லீ வந்து எதுல முடியுது, இதுதான் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்க்குது, லீ ஈல முடியுது. சோ இத பிரிக்கும் போது மரங்கள் கூட்டல் இடையே, இல்ல வந்து தனியா எடுத்தாச்சு, ஈய வந்து தனியா எடுத்தாச்சு. சோ மரங்கள் கூட்டல் இடையே, இதுதான் சரியான வார்த்தை. மரங்கள் கூட்டலிடையே தான் சரியானது. இதுதான் சரியானது. ஓகே, இப்போ அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அங்கும் இங்கும் மீ, இத இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்க்கிறது இந்த மீ. மீ எதுல முடியுது, மீ மீ ஈ ஓசையில முடியுது. ஸோ இதை பிரிக்கும் போது அங்கும் கூட்டல் இங்கும், மீயை பிரிக்கும் போது கூட்டல் இ, அங்கும் கூட்டல் இங்கும், இதுதான் சரியான வார்த்தை. பிரிச்சு எழுதும் போது கூட்டல் அங்கும் கூட்டல் இங்கும். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது யார், மரங்க கிட்ட தான் இப்ப எங்களுக்கு தண்ணி உணவு பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னது யாரு, மான். மாண்டா மரங்க கிட்ட சொன்னது, உங்ககிட்ட இருந்ததா நாங்க பாதுகாப்பா இருந்திருப்போம் அப்படின்ட்டு. வினாக்களுக்கு விடைகளி, மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. மரங்கள் யாரோட சண்டை போட்டுச்சு, விலங்குகளோட சண்டை போட்டுச்சு. அத மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. ரெண்டாவது வினா, காட்டை விட்டு எவை வெளியேறின, விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறின. காட்டை விட்டு யார் போனா, விலங்குகள், விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறின. விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது, விலங்குகளும் மரங்களும் ஏன் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, எதுக்காக போட்டி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. யார் உயர்ந்தவர்கள் என்பதே விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம். யார் நம்மள உயர்ந்தவர்கள் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டி வந்துச்சு, அதுதான் பதில். கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டது எழுதுக. இந்த கதை மூலமா நீங்க என்ன அறிஞ்சிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு என்ன புரியுதோ அதை ஆன்சரா எழுதுங்க. நான் வந்து இங்க ரெண்டு சென்டென்ஸா கொடுத்துக்கிறேன். யார் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யோசிப்பது தவறு, எல்லோரும் கூடி வாழ்தல் நல்லது. அதாவது நீ தான் பெரியாளு நான் தான் பெரியாளுன்னு சண்டை போட்டுக்கிறது யோசிக்கிறது தப்பு, எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லது, பிரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவோம். இதை நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு வேற மாதிரி இன்னும் வார்த்தைகள் தெரிஞ்சு இன்னும் நல்ல விதமா எழுதணும்னு தோணுச்சுன்னா அதை எழுதுங்க, சரியா. அடுத்தது, புதிர்களை படித்து விடையை கண்டறிக. காட்டின் அரசனாவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான். அவன் யார், காட்டுக்கே ராஜா, அரசனா ராஜா. நெருப்பு போன்ற கண்கள் இருக்குமா, முழக்கமிடுவான். யார் முழக்கமிடுவா, சிங்க ராஜா, கரெக்ட். சிங்கம், சிங்கம் எழுதினாலும் சரி, சிங்கம். அடுத்தது, என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன். நான் யார், என் உடம்புல புள்ளிகள் இருக்கும், நான் துள்ளி குதிச்சு ஓடுவேன். நான் யார், மான். மான் தான் உடம்புல புள்ளிகளோட இருக்கும், துள்ளி குதிச்சு ஓடும் இல்லையா. வேர் பிடித்து வளர்ந்திடுவேன்,
தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன். நான் யார்? மரம். மரம் இல்லாம நமக்கு மழை கிடையாது. அதனால இதோட பதில் மரம். மரம். அடுத்தது, எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமா? இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரப்பர் மரம். ரப்பர் மரத்திலிருந்து டயர் தயாரிக்கிறாங்க. டயர் வந்து ரப்பர்ன்ற ஒரு மெட்டீரியலால தயாரிக்கிறாங்க. அது வந்து இந்த மரத்திலிருந்து கிடைக்குது. மரத்திலிருந்து பால் வந்து வடிக்கும். அந்த பாலை எடுத்து ரப்பர் செய்வாங்க. அந்த ரப்பரால் உருவான ஒரு பொருள் தான் இந்த டயர். அடுத்தது, இது பனைமரம். பனைமரம் நம்ம எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்போம். பனைமரத்திலிருந்து ஒரு கிடைக்கிற ஒரு பொருள் வந்து கருப்பட்டி, பனை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை வெள்ளம். அடுத்தது, இது தென்னை மரம். தென்னை மரத்திலேருந்து நமக்கு தேங்காய் நார் கிடைக்கும் இல்லையா, நார். அந்த நாரை திரித்து திரித்து இந்த சணல் கயிறு செய்வாங்க. கயிறு, சணல் கயிறு செய்வாங்க. இது வந்து தேக்கு மரம். தேக்கு மரத்திலேருந்து என்ன செய்வாங்க? மரத்திலான பொருட்கள் செய்வாங்க. சேர், டேபிள், கதவு, ஜன்னல், அந்த மாதிரி பொருட்கள் செய்வாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சாப்பிட்ற ஒரு டேபிளோ சேரோ. சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மர சேரும் டேபிளும் கொடுத்துருக்குறாங்க. குழுவில் சேராததை வட்டமிடுக. அதை இங்கே அஞ்சஞ்சு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது வந்து சேராமல் இருக்குதோ, மற்றதோட சேராமல் இருக்கிறதோ, அதுதான் இங்கிலீஷில் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்களே, தனித்து இருக்கிறது. இது வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மயில், கிளி, புறா, புலி, கோழி. இதில் வந்து எது வந்து சேராமல் இருக்கும்? மயில் ஒரு பறவை, கிளி ஒரு பறவை, புறா ஒரு பறவை, கோழி ஒரு பறவை, புலி ஒரு விலங்கு, மிருகம். ஸோ அதுதான் நம்ம வட்டமீன். அடுத்தது, ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை. ஆறுனா தண்ணி நிற்கும், ஏரினாலும் தண்ணி நிற்கும், குளம்னாலும் தண்ணி நிற்கும், மலை வந்து தண்ணி நிற்காது, குட்டை தண்ணி நிற்கும். ஸோ இப்போ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து மலை. அடுத்தது, தாயம். தாயம் பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மட்டை பந்து. தாயம் வந்து உட்கார்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு, பல்லாங்குழியும் உட்கார்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு, ஐந்தாங்கல் அப்படின்ற விளையாட்டும் உட்கார்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு, சதுரங்கமும் உட்காந்து தான் விளையாடுவாங்க, மட்டை பந்து ஓடி விளையாடுற ஒரு விளையாட்டு. ஸோ அதை வந்து தனிச்சிருக்கு, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை. வெண்மைனா என்ன அர்த்தம்? வெள்ளை கலர். கருமைனா அது ஒரு கலர், கருப்பு. மென்மைனா சாஃப்ட். பசுமைனா பச்சை நிறம். செம்மைனா சிவப்பு நிறம். வெண்மைனா வெள்ளை நிறம். இது எல்லாமே நிறங்கள். மென்மை மட்டும்தான் நிறம் இல்லை. அதனால அதை நம்ம வட்டப்படுறோம். அடுத்தது, கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய் கொடுத்துருக்குறாங்க. கத்தரி வந்து ஒரு செடி, வெண்டையும் ஒரு செடி, தக்காளி ஒரு செடி, மிளகாய் ஒரு செடி, தென்னை வந்து ஒரு மர வகை. அதனால தென்னையை ரவுண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேன்சர் என்னது? புலி. ரெண்டாவது கேன்சர் மலை. மூணாவதுக்கு மட்டை பந்து. நாலாவதுக்கு மென்மை. அஞ்சாவதுக்கு தென்னை. அடுத்தது, சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டில் இந்த ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஒரு ஒரு எழுத்து கொடுத்துருக்குறாங்க. நடுவில் ஐந்து எழுத்துக்கள், மேலேருந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து பான ஆரம்பிக்கணுமா, கடைசி எழுத்து இம்மன் முடியணுமா, நடுவில் இந்த எழுத்துக்களை சேர்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன எழுத்து? இப்போ ஃபஸ்ட்டு பா, இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எழுத்து லா. இம் பாலம், பாலம். ரெண்டாவது பா ர இம்,
பாரம். மூணாவது பா ட இம் பாடம். நாலாவது பா த இம் பாதம். அஞ்சாவது பா ச இம் பாசம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலம், ரெண்டாவது பாரம், மூணாவது பாடம், நாலாவது பாதம், அஞ்சாவது பாசம். படம் பார்ப்போம், பேசி மகிழ்வோம். பறவைகள், விலங்குகள், மரங்கள் ஆகியவற்றின் படங்களை வகுப்பின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து அட்டைகளில் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அந்த அட்டைகளை மேசையின் மேல் கவிழ்த்து வைக்க வேண்டும். வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவரையும் அழைத்து ஓர் அட்டையை எடுக்க செய்ய வேண்டும். அந்த அட்டையில் என்ன படம் வருகிறதோ அதனை பற்றி மூன்று தொடராவது பேச சொல்ல வேண்டும். அவரை வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் பாராட்ட வேண்டும். வகுப்பின் எண்ணிக்கைக்கேற்ப தேர்ந்தெடுத்து, அதாவது உங்க கிளாஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ, இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு பேப்பரில் 40 20 அந்த மாதிரி பறவைகள், விலங்குகள், மரங்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி எழுதணுமா. எழுதிட்டு அதை மேசையில் கவுத்து வைக்கணுமா. அது படமாகவோ இல்லை முடிஞ்சவரலும் படங்களாக தான் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. படங்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம எழுத்துக்களாக எழுதி வச்சு விளையாடலாம் இல்லையா. பறவைகளும் விலங்குகள் மரங்கள் இவங்களோட படங்களை வந்து முன்பக்கம் வச்சுட்டு பின்பக்கம் அப்படியே கவுத்து வைக்க சொல்கிறாங்க டேபிள் மேலே. எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஷீட்டு எடுத்துக்கணுமா. எடுத்துக்கிட்டு யார் யாருக்கு, ஒரு சிலருக்கு பறவைகள் வரும், ஒரு சிலருக்கு விலங்குகள் வரும், ஒரு சிலருக்கு மரங்கள் வரும். அந்தமா அப்புறம் விலங்குகள் வந்து எதுக்கு பயன்படுது, இல்லை விலங்குகளை பற்றி ஏதாவது ஒரு மூணு தடவை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. சிந்திக்கலாமா? விலங்குகளின் இருப்பிடம் காடுகள். காடுகளை அழித்து அடுக்குமாடிகளும் தொழிற்சாலைகளும் கட்டினால் விலங்குகள் எங்கு செல்லும், உணவுக்கு என்ன செய்யும், இதற்கு என்ன தீர்வு? நம்ம இதை யோசிக்கணுமா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே யோசிக்கணும். நம்ம காடுகளை போய் அழிச்சு அங்கே நமக்கு தேவையான வீடு, பில்டிங்ஸு, அடுக்குமாடி கட்டிடம், ஃபேக்ட்ரி அப்படின்னு கட்டிட்டா அதுங்க சாப்பாட்டுக்கு எங்கே போகும்? அதுங்களுக்கு தேவையான காடுகளை நம்ம அழிச்சிட்டோம், அதுங்க அப்புறம் என்ன பண்ணும்? சாப்பாடு கிடைக்காம, இருக்க இடம் கிடைக்காம நம்மளை வந்து பயமுறுத்தி நம்மக்கிட்ட இருக்க சாப்பாடுகளை எடுத்துகிட்டு போய் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதுதான் நடக்கும் ஃப்யூச்சரில். அதுங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா நம்ம இடத்த வந்து அதுங்க எடுத்துகிட்டு போயிடும், பாவம் இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுக்குமாடிகளும் தொழிற்சாலைகளும் நம்ம ஊருக்குள்ளேயே, நம்ம சிட்டிக்குள்ளேயே கட்ட ட்ரை பண்ணோம். காடுகளை அழிச்சு கட்டினா நமக்கு நிறைய மழையும் கிடைக்காது, நல்ல ஆக்சிஜனும் நிறைய கிடைக்காது. முடிஞ்சவர்களும் காடுகளை அழிக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரங்களை நட்டு வச்சு காடுகளை உருவாக்கணும் சரியா. இந்த யூனிட் முடிஞ்சது. அடுத்த யூனிட்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட்டோட லிங்கை இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக பார்த்து படிங்க. பாய்.